ரெடி பண்ணாவே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவரா தானே பிரதர் இருக்கும். ஏற்கனவே ஒரு படம் மெர்சல்ஸ் கொடுத்துட்டாரு, இப்போ இந்த படம் சும்மா வெறித்தனமா இருக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மாச எனர்ஜி, ஒரு எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இவ்வளோ ஒரு ஹியூமனிட்டி ஒரு தனி மனுஷனுக்காக கொடுதுன்னா அந்த எனர்ஜி லெவலே வேற. இப்போ லைக் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னாலோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறதுனால ஒரே விஷயத்துக்காக கூடுறதான் வந்து அது ஒரு தன்மன் ஒரு புனித தன்மை. இத்தனை பேர் இவ்வளோ பெரியதும் ஒரே விஷயம்னா தளபதிக்காக மட்டும்தான். பட் அந்த மாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது தவிர பட் என்றைக்குமே குறையாது. அடுத்தடுத்து பிறக்க போகிற குழந்தைங்க கூட நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க தவிர தளபதிக்காக. பட் அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு அடுத்த ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமா நம்மளையும் சாதிக்க முடியுன்ற விஷயத்த தளபதி கொண்டு வராரு. பட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற லெவலில் இருக்குண்ணா. கன்ஃபார்ம் பாருங்கள், ஒரே நல்ல 100 கோடி பெட்டு காட்டுறோம், ஒரே நல்ல 100 கோடி. இது வரைக்கும் யாருக்கா இந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? எத்தனை தடைகள் வந்தாலும் 4 மணி ஷோ வருது பாருங்க, அதான் எங்க தளபதி. தளபதி சும்மா வெறித்தனமா ராயப்பன் கரெக்ட் சீரியஸா இருக்கு போது. நாங்க எல்லாருமே புதுசா வெயிட் பண்ணிட்டு போறோம், இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரஜினி ரசிகர், விக்ரம் ரசிகர், அஜித் ரசிகர் எல்லாருமே வந்துருக்கோம். தளபதி இந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே இல்ல. யாருக்கு இருக்கு இந்த மாதிரி கூட்டம்? அண்ணனுக்காக உயிரா குடிப்போம், உயிரா குடிப்போம் எங்க அண்ணனுக்காக. தளபதி வேற லெவல்னா, அவரை பத்தி சொல்றது இவ்வளவு பத்தே பத்தாது. இன்னும் நிறைய பசங்க வருவானுங்க. ஒரே ஆள் தளபதி மட்டும்தான். தளபதி மட்டுமே, அவர் தான் உயிர், மூச்சு, காற்று, உடம்பே அவர் தான். பாதி எங்க அம்மா, பாதி எங்க விஜயண்ணா, பாதி உடம்பு வந்து விஜயண்ணா.